ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசேஷ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அக்கா பொண்ணோட ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முந்தின வீடியோ பந்தக்கால் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட தொடர்ச்சி இந்த ரிசப்ஷன் வீடியோ. கொஞ்சம் ரெண்டு வீடியோக்கும் கேப் அதிகமாகிடுச்சு. ஒரு சின்ன இஷ்யூனால் என்னால் உடனே அப்லோட் பண்ண முடியல. இப்போ வாங்க தொடர்ந்து நம்ம ரிசப்ஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த ரிசப்ஷன் வந்து மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. முதல்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு தான் அப்புறம் ரிசப்ஷன் நடந்துச்சு. இப்போ நம்ம நிச்சயதார்த்தம் ரிசப்ஷன் ரெண்டையுமே பார்க்கலாம் வாங்க. நிச்சயதார்த்த சடங்கு எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை மேடைக்கு வரவும் ரிசப்ஷன் நடந்துச்சு. வாங்க அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரிசப்ஷன் எடுத்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே நான் எனக்கு முடிஞ்ச அளவு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நைட்டு நிச்சயதார்த்தம் ரிசப்ஷன் ஃபோட்டோஷூட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையோடு சேர்ந்து டின்னர் சாப்பிட போனோம். டின்னரோட மெனு தான் இது. டின்னர் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க. எல்லாம் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு அன்னைக்கு நைட் வந்து ரிசப்ஷன் எல்லாம் அழகாக கோலாகலமாக முடிஞ்சிச்சுங்க. மறுநாள் காலையில் கல்யாணம். இந்த மாதிரி கல்யாணம் போன்ற விசேஷங்களில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நல்ல மெமரியை கொடுக்குங்க. அந்த ஃபோட்டோஸை அந்த ஃபோட்டோகிராஃபர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாருங்கிறதுல இருக்குங்க. அந்த வகையில் இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து பாலான்னு இவர் ஃபோட்டோஸ் எடுத்த விதமே ரொம்ப அருமையாக எடுத்தாருங்க. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாரும் ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. சிரிக்கலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையிலே எல்லாரும் நல்லா சிரித்த முகத்தோட ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபராக நான் இவரை பார்த்தேங்க. ரொம்ப அருமையாக ஃபோட்டோஸ் எடுத்தாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு முடிஞ்ச அளவு ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து கல்யாண வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.